ஹலோ அங்கிளே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த உலகத்துல பணம் பதவி இருந்தா அந்த உலகத்துல வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான கடவுள்கள் இருந்தாலுமே சரி, இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான். இந்த உலகத்துல உயிர் வாழ்வதற்கு முக்கிய காரணமாய் இருக்கிற சூரியன் தான். எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா, சூரியன் ஒளி இல்ல அப்படின்னா ஒரு உயிர் கூட இங்க இருக்காது. அதாவது ஒரு புழு பூச்சி கூட உயிரோடு இருக்காது அப்படின்னு சொல்லணும். சூரிய குடும்பத்திலேயே பெரிதளவு இருக்கிற சூரியனை பத்தியும் சூரியனோட மர்மங்களையும் பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பூமியிலிருந்து வானத்தை பார்க்கும் போது நட்சத்திரங்கள் தெரியல, அது போலதான் சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரம் நம்ம சூரிய குடும்பத்தோட மையப்பகுதியில அமைஞ்சிருக்கு. நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே ஆயுட்காலம் இருக்கு, அது போலவே சூரியனுக்கும் ஆயுட்காலம் இருக்கு. சூரியனோட ஆயுட்காலம் 1000 கோடி ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியனோட ஆயுட்காலம் இன்னைக்கு வரைக்கும் 460 கோடி ஆண்டுகளை கடந்துருச்சு. அதாவது சூரியனோட ஆயுட்காலம் பாதி கடந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். சூரியன் நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லணும். சூரிய குடும்பத்துல மொத்த அளவுல 99.50% சூரியன் தான் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூரியனோட மொத்த நீளம் 14,00,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவு பூமியை விட 109 மடங்கு அதிகமா இருக்குன்னு சொல்லணும். நம்ம பூமியை பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா சூரியன் நம்ம பூமியை மாதிரியே 12,00,000 பூமியை கூட உள்ளடக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளவு பெருசா இருக்கும் சூரியன் அப்படின்னு நினைச்சு பாத்துக்கோங்க. சூரியனோட வினித்தோற்ற வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 5,500 டிகிரி செல்சியஸா இருக்கும்னு சொல்றாங்க. அதுவும் சூரியனோட மையப்பகுதியில 15 கோடி டிகிரி செல்சியஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2,70,000 பாரன்ஹீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சூரியனோட மையப்பகுதியில அணுக்கரு இணை நடந்துட்டு இருக்கும், அதாவது ஹைட்ரஜன் ஹீலியமா மாறிட்டு இருக்கும். இதனாலதான் சூரியன்ல இருந்து மிகப்பெரிய ஆற்றல் வெளிவர காரணமா இருக்கு. இந்த நிகழ்வு நடக்கிறதுனாலதான் நம்மளுக்கு பூமியில சூரியனோட ஒளியும் மற்றும் வெப்பமும் கிடைக்குது. இந்த சூரிய ஆற்றல் விண்வெளியில எல்லா இடங்களுக்கும் பரவும் அப்படின்னு சொல்றாங்க. சூரியனோட வெப்பம் மற்றும் ஒளியிருப்பதனாலதான் பூமியில வானிலை, காலநிலை மாற்றங்கள், உயிர் வாழும் சூழ்நிலைகள், இது எல்லாமே ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. சூரியன்ல சன்ஸ்பாட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சன்ஸ்பாட் எதனால உருவாகுது அப்படின்னா காந்தப்புல சக்தியால உருவாகுது. சூரியனே குளிர்ந்த பகுதியா இந்த பகுதியை தான் சொல்றாங்க. சூரியன் தன்னைத்தானே ஒரு முறை சுத்தி வரத்துக்கு 25-35 நாள் எடுத்துக்குது. சூரியன்லயும் புயல்கள் எல்லாம் ஏற்படும். இந்த புயல்களை சோலார் பிளாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோலார் பிளாஷ் என்ன அப்படின்னா, சூரியன்ல ஏற்படும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வெடிப்பை தான் சோலார் பிளாஷ் அப்படின்னு சொல்றாங்க. சூரியனோட ஈர்ப்பு விசையாலதான் சூரியனை சுத்தி இருக்கிற எல்லா கோள்களும் தன்னோட சுற்றுப்பாதையில கரெக்டான நிலையில சுத்திட்டு வந்துருக்கு. சூரியன் பூமியில இருந்து கிட்டத்தட்ட 15,000 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சூரியன் இவ்வளவு தொலைவில் இருப்பதனாலதான் சூரியனோட ஒளி பூமிக்கு வந்து சேர 8 நிமிடங்கள் எடுத்துக்குது. சூரியன் பூமியை ஒரு நீள்வட்ட பாதையில தான் சுத்திட்டு வந்திருக்கு. இந்த காரணத்தினாலதான் பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் மாறுபட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சூரியனோட மாஸ் அதாவது சூரியனோட நிறை பூமியை விட 3,00,000 அதிகமா இருக்கு சொல்றாங்க. இந்த வீடியோ பதிவு மூலமா நீங்க சூரியனை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை எப்பயும் போல சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. See you next video. பாக்குறேன்.